சங்கத்தின் மூலமாக செயல்படுத்திக் கொண்டு ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா மகேஷ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஊருக்கு வந்து கோவில் கொடைக்காக போயிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த டைமில் வந்து கோலை போட்டி வச்சுருந்தாங்க. ஸோ அதை அவங்களோட ஷேர் பண்ணலான் இருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோலப் போட்டி வந்து ஒரு 3 மணிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே வந்து பேர்லாம் கொடுத்துருந்தாங்க நிறையா பேர். அதே போல் 200 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கு மேலே பேர் கொடுத்தவங்களாம் இந்த வாட்டி கொஞ்சம் கேன்சல் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து நிறைய பேர் நாங்கள் எடுத்துக்கிறோம், இந்த வாட்டி இந்த 200 பேருக்காக தான் நாங்கள் கலர் மாவுலாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரியாது கோலப் போட்டி அப்படின்னா நம்ம தான் எல்லாம் கோலமாவெல்லாம் எடுத்துகிட்டு போனோம் போல் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவங்களே வந்து ஒரு ஆளுக்கு 12 கலர் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் வெள்ளை மாவும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. எங்களுக்கு வேறு அன்றைக்கி வேறு கிளம்ப வேண்டியது ஊருக்கு சென்னைக்கு. சே அதனால் வந்து கோலப்பட்டியில் கலந்தோம் அப்படின்னா அப்புறம் ட்ரெயினும் பஸ் பிடிக்க லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கோலப்பட்டியில் வந்து கலந்துக்கல. எல்லாமே கோலம் சூப்பராக இருந்தது. இதுக்கு முன்னாடி ஒரு கோலம் காமிச்சேன் இல்லையா, அந்த கோலம் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க. அது வந்து நல்லா அந்த லெவல்லாம் வந்து கரெக்டாக இருந்தது. ஸோ அதனால தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்ததா சொல்லியிருந்தாங்களே அங்கே வந்து ஜட்ஜி. வந்து ஒரு 4-5 பேர் வந்து எல்லாம் பார்த்து கலந்து அதுக்கப்புறம் தான் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் எது செகண்ட் ப்ரைஸ் எதுன்னு அனௌன்ஸ் பண்ணாங்களே. கோலம் எல்லாருமே நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. மொத்தம் 200 கோலம் சூப்பராகவே இருந்தது. எல்லாருமே ஒவ்வொரு விதமாக போட்டுருந்தாங்க. எல்லா கோலமே ஒவ்வொரு அழகாக இருந்தது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக போட்டிருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்தது. கொஞ்சம் கலைஞ்ச மாதிரி ஆகிடுச்சு, ஏன்னா வந்து அப்போ போட்டது. அதுக்கப்புறம் வந்து ஜட்ஜெலாம் போனதுக்கு அப்புறம் தான் வந்து எந்தெந்த கோலம் நல்லாயிருக்கு அப்படின்னு ஒன்றுனா வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கலர் போட்டு நம்ம வந்து இப்போ கோலப் போட்டியில் கலந்துக்கிறோம் அப்படின்னா வெறும் நம்ம வந்து அந்த கோலப் போட்டிக்கான அந்த கிண்ணம் மட்டும் கொண்டு போனால் போதும், மற்றபடி மாவுலாம் வந்து அவங்களே கொடுத்துட்றாங்க. ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதே போல் நிறைய பேர் எல்லாருமே கோலமும் சூப்பராக போட்டு இருந்தாங்க. அதே போல் கோலப் போட்டியில் கலந்தவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் மட்டும்தான் கிடையாது. கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே ப்ரைஸ் கொடுத்தாங்க. ஆனால் என்ன ப்ரைஸ் கொடுத்தாங்கன்னு தெரில. மைக்கில் அனௌன்ஸ் பண்ணாங்க, நான் அதுக்கு கேட்டிருந்தேன். ஏன்னா அதுக்கப்புறம் நான் வந்து கிளம்பிட்டேன். ஸோ அதனால் என்ன ப்ரைஸ் கொடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு கோலமும் சூப்பராக இருந்துச்சு. இது வந்து எல்லா கலரும் யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ரங்கோலி எல்லாமே நிறையா சூப்பராக போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து மயில் கோலம். அதே போல் ஒவ்வொரு யார் யார் நம்பர் பேர் ஒரு வருஷப்படி கொடுத்துருந்தாங்களோ அவங்களுடைய எந்த வரிசையில் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர் தான் அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்தந்த பாக்ஸில் வந்து அவங்களுடைய நம்பரை வந்து எழுதிக்கிட்டாங்க. அப்போ தான் வந்து செலக்ட் பண்ணுறவங்க கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. இந்த கோலமும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இது வந்து ப்ரைஸ் எதுவும் வின் பண்ணலை, ஆனால் ரொம்பவே அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பிள்ளையார் ஒன்று வரைஞ்சிருந்தாங்க, அது வந்து தேர்ட் ப்ரைஸும் இன்னொரு கோலம் வந்து செகண்ட் ப்ரைஸும், அதுவும் ரங்கோலி தான். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து நான் கேட்கும்போது அது வந்து எல்லாமே ஈக்குவலாக இருக்குது, கொஞ்சம் கூட கேப் வந்து ஒன்று அதிகமாகவும் ஒன்று கம்மியாகவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு அந்த கோலம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. லைட்டான கலர் தான் கொடுத்துருந்தாங்க, ஆனால் வந்து அது வந்து அந்த அளவு சைஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்றதுக்காக ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இது வந்து சின்ன ரங்கோலி தான். ஸோ எல்லாருமே அவங்களால முடிஞ்சது நமக்கு என்ன தெரியுமோ அதை சூப்பராக பண்ணாங்க. இந்த ரங்கோலி சூப்பராக இருந்தது, ஆனால் வெளியே கொஞ்சம் கலர் வந்து டார்க்காக கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். அப்புறம் இது வந்து கொஞ்சம் ஒரு ரங்கோலி தான். இன்னொன்று என்னென்னா, இந்த நிறைய இந்த நாயில் நடந்ததுனால இந்த கோலம் இப்படி ஆயிடுச்சு. இந்த கோலம் வந்து செகண்டாக தேர்டான்னு தெரில. அதே போல் இதுவும் செகண்டாக தேர்டான்னு தெரில. ஆனால் இந்த ரெண்டு கோலமே போட்டவங்க வின் பண்ணியிருந்தாங்க. பிள்ளையார் அந்த க்ரீனில் போட்டு சூப்பராக இருந்துச்சு. இது எல்லாமே கலரில் தான் போட்டிருந்தாங்க. இந்த ரங்கோலியும் அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த கோலம் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடு எண்ட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.